அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் அரைச்சி விட்ட குழம்பு. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம அதற்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த தூளுமே போடலை, தூள் வகையாகவே எதுவுமே போடலை, எல்லாமே நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். மல்லி விதை 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, மிளகாய் காஞ்ச மிளகாய் 3, ஏலக்காய் 1, பட்டை 1, பூண்டு 1/5 அருப்பால், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 சின்ன துண்டு தேங்காய். மிளகாய், ஏலக்காய், பட்டை, மல்லி விதை, கசகசா, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான இதுதான் மசாலா தான் சொல்லியிருக்கேன். வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சு குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வதக்கி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, மசாலா போட்டு முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதே ஜாரில் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் அதில் பேஸ்ட்டில் போட்டதுனால கொஞ்சமாக போட்டால் போதும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுவும் போட்டு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கிறோம். அதையும் போட்டு வதக்கி விட்டு நம்ம அரைச்ச வச்ச மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். ஏற்கனவே மசாலா வறுத்ததுனால நமக்கு சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும். நல்லா கொதித்து வரும்போது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மல்லி கருவேப்பில பச்சையை மேலே போட்டுட்டு நம்ம வைக்கிற சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.